ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் விஜய் சமையல். நம்ம இன்றைக்கி சமையலில் காடை கிரேவி தான் செய்ய போகிறோம். காடை கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 காடை எடுத்திருக்கேன். இதுமாரி சின்ன சின்ன காடை கிடைக்கும் உங்களுக்கு. அது நல்லா வாஷ் பண்ணி, நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். நல்லா லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுமாதிரி கட் பண்ணி இதுக்கு வந்து நம்ம மசாலா போட்டு முன்னாடியே வந்து ஊற வச்சிட போகிறோம். இதுக்கு வந்து தேவையான வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், லெமனு, இஞ்சி பூண்டு இதை முன்னாடியே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி 1/2 hour வந்து ஊற விட்டுருங்க. நல்லா காலையில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த மசாலாலாம் ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி செய்யும் போது பார்க்கலாம். இப்போ நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 lemon பொழிஞ்சு விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. உங்களுக்கு காலையில் நல்லா வந்து இந்த காரம் உப்பு எல்லாமே பிடிச்சிடும். கிரேவி செய்யும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நார்மலாக நீங்கள் கிரேவியில் போட்டிங்கன்னா அந்த ஒரு இதுவே இருக்காது. நிறைய பேர் காடை 65 போடுவாங்க. கிரேவியும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் காரமாக வைக்கணும் கிரேவி. இப்போ நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து சோக் பண்ணிடுறேன். நல்லா வந்து 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். அடிக்கடிலாம் வாங்க மாட்டோம், எப்பயாவது ரேர் தான் இது காடை நான் செய்கிறதெல்லாம். நான் சரி அதை செய்யும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலாமேன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். நல்லா ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு நாம் வந்து கிரேவி வைக்கும் போது என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது வந்து கிரேவிக்கு நல்லா 3 பெரிய வெங்காயம் இதுமாரி மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னச்சிருந்தா புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து கிரேவிக்கு அரைச்சி போட்டனாலும் போடலாம், நான் வதக்க தான் போகிறேன். உங்களுக்கு வதக்கிறதுல அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 4-5 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நார்மலாக இதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான்ஸ்டிக் பேன்லாம் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதுமாரி முட்டன் ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கிட்டே இருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி திக்னஸாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா போட்ட வெங்காயத்தில் 1/3 பங்கு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காடை கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா காடை வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். சிக்கனை விட கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா காரமாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை. நம்ம நைட் செஞ்சாலும் சரி, ஆஃப்டர்நூன் செஞ்சாலும் சரி, லஞ்சுக்கு ஒரே டைமில் வச்சு செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் நீங்கள் காடை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, நான் 4 காடை யூஸ் பண்ணியிருக்கேன், நீ அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு அந்தமாதிரி குவான்டிட்டி மாற்றிக்கங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சுருள நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் சைடில்.
இப்போ வந்து புதினா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாஸ்லாம் சேர்த்துடலாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து ஊற வைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் நம்ம மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன், ஏன்னா வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அதில் காடையில் வந்து ஊற வைக்கும் போது மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கனால நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, இல்லை மஞ்சத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் காடை வாஷ் பண்ணும்போது லெமனும் எந்த நான்வெஜ் நீங்கள் மீனாக இருந்தாலும் சரி, எந்த நான்வெஜ் மட்டன் சிக்கன் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மஞ்சத்தூளும் லெமனும் நீங்கள் வந்து புழிஞ்சிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் இருக்காதுன்னு நீங்கள் சமையல் பண்ணும்போது. இப்போ வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தயிர் ஆட் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி கிரேவிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும், திக்னஸும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் கலர்ஸ்லாம் எதுவுமே ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணல, மேக்ஸிமம் நான் ஆட் பண்ண மாட்டேன் ஃபுட் கலர்ஸ்லாம். இப்போ வந்து நம்ம காடை ஊற வச்சுருக்கீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உங்களுக்கு ஊறி அதுலேயுமே காடையிலையுமே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்கும், அதனால் கிரேவியில் போடும்போது சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குக்காகிடும் அதோடய டேஸ்ட்டும் நல்லா வேறு லெவலில் இருக்கும். காடை நீங்கள் சாப்பிடுவீங்க, காடை பிடிக்குன்றவங்க அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான டிஷ் தான் இது. ரைஸ்க்கு நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபன் ரைஸ் நீங்கள் எதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காடையில் வந்து அந்த மீட்டே வந்து கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம காடை 65 பண்ணுற போது வந்து அந்த மீட் வந்து சுருங்கிடும், அதனால் வந்து காடை 65 வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரில. நீங்கள் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்துடும், இப்போ நல்லா கொதித்து திக்காகட்டும் உங்களுக்கு. பாருங்கள் காடை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், காடை வெந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாகவே. நல்லா காடை உங்களுக்கு வெந்துடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விட்டேன், காடை வெந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் மிளகுத்தூள், நான் மிளகு சீரகத்தூள் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூனை வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோக்குள்ள மிளகு சீரகத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஷ்ஷும் நல்லாயிருக்கும், அந்த காரம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்க்கறதுனால டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா கம கமகம நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள் வந்து வறுத்து இது நுணுக்கி வச்சுருக்க மிளகு சீரக பொடி இது. உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை தூவி வந்து டிஷ்ஷை முடிச்சுக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பாய்.